மகாதானபுரத்தில் ஸ்ரீ மந்த்ராலய மகான். மோகனுக்கு ராமகிருஷ்ணன் என்றொரு நண்பர். மோகனை எல்லா நிலைகளிலும் அறிந்த நண்பர். அவருக்கு புவனா என்றொரு தங்கை. ராமகிருஷ்ணனுக்கு வெளிநாட்டில் 1989 வாக்கில் வேலை கிடைத்தபோது தன் ஆப்த நண்பனிடம் தன் தங்கையையும் குடும்பத்தையும் பார்த்து கொள்ள சொன்னார். இன்னும் சொல்ல போனால் தன் குடும்பத்தின் முழு பொறுப்பையும் விட்டு சென்றார் என்றே சொல்ல வேண்டும். புவனாவிற்கு 1981 முதலே மோகனை தெரியுமானதாலும், தன் அண்ணாவுடன் சில சமயம் வீட்டிற்கு வந்ததனால் அறிந்திருக்கிறார் என்றாலும், தனக்கு 1984 ஏற்பட்ட உடல் கோளாறு காரணமாகத்தான் தன் அண்ணா இத்தனை சஞ்சலத்துடன் தன் நண்பரின் பொறுப்பில் விட்டு செல்கிறார் என்பதை நன்கே உணர்ந்திருந்தார். 1989-90 மோகன் இல்லத்திற்கு புவனா வருவதும் போவதுமாக இருந்தார். இந்நிலையில் வருடங்கள் உள்ளவே தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று மோகனின் தாயார் நினைத்தார். பெண் பார்க்கும் படலம் துவங்கியது. பெண் கேட்டு சென்ற இடங்களில் எல்லாம் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே இவன் எப்படியெல்லாம் இருந்தான், இப்போது ராகவேந்திர சுவாமி தெய்வம் என்று இருந்தாலும் தெரிந்தே பெண்ணை கொடுக்கலாகுமோ என்றே எண்ணினர். தன் அண்ணாவின் நண்பர் என்பது போய் தன் மீதும் தன் குடும்பத்தினர் மீதும் காட்டும் கரிசனத்தில் நெகிழ்ந்து மோகனுக்கு பெண் பார்க்கும் போதெல்லாம் புவனாவும் உடன் சென்றதோடல்லாமல் தன் பங்கிற்கு அவரும் பெண் தேட ஆரம்பித்தார். அப்போது ஓரிடத்தில், பாரம்மா, இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டு அவனுக்காக பரிந்து கொண்டு பேசுகிறாயே, அவனை பற்றி தெரிந்தவர்கள் பெண் கொடுப்பார்களா? உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தால் நீயே அவனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதுதானே என்றபோது கண்கள் குளமாகி புவனா மௌனமானார். இதை வைத்து, நிஜமாகவே மோகன் ஏன் புவனாவை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற பேச்சு எழுந்தபோது மனதிற்குள்ளே அழுதார். பாவம், அவருக்கு தைராய்டு நோயினால் சரியாக கணீரென பேச முடியவில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தாலும், திருமணமானால் குழந்தை பாக்கியம் கிட்டுவது மிக மிக அரிது, அப்படியே கருத்தரித்தாலும் அது கலைந்துவிடும் என்பது மருத்துவர்களின் அறிவுரையாய் இருந்ததினால் தனக்குள்ளேயே அழுது கொண்டார். பாவம், அவர் வாய்விட்டு ஓவென அழுதாலும் அது பெரிதாய் கேட்டுவிடவா போகிறது, என்ன ஒரு சோகம். ஆனாலும் மோகன் புவனாவை திருமணம் செய்து கொள்வதென முடிவெடுத்தார். நான் எவ்வளவு மோசமானவனாக இருந்தேன் என்பது தெரிந்தும் என்னை மணக்க நீ சம்மதிக்கிறாயா என்ற போது தனது உபாதை குறித்து புவனா கூறியதும் பெரிதாக சிரித்தார் மோகன். இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்றார். இரு வீட்டாரும் கலந்து பேசி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மிக மிக எளிமையாக 11/6/1997 மோகன் புவனா திருமணம் இனிதே நடைந்தேறியது. மந்த்ராலய மகானின் அருளால் பாதை மாறி குடும்பமும் அமைந்தது. திருமணமானதும் தேனிலவை பற்றி சிந்திக்க வேண்டிய மோகன், பார் புவனா, இங்கே இந்த அக்ரஹாரத்தில் ராயர் வந்து அமர வேண்டும், நீயும் எனக்கு துணை நிற்க வேண்டும் என்றார். திருமணத்திற்கு முன்பு உங்களை மோசமானவர் என்றீர்கள், நீங்கள் யாரை மோசம் செய்திருக்கிறீர்கள்? எல்லோருக்கும் நல்லதுதானே செய்திருக்கிறீர்கள். இப்போதும் நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களுக்கு நான் எப்போதும் துணையிருப்பேன் என்றபோது மோகன் பெருமிதம் கொண்டார். பார்வதிபுரம் கிராமத்தில் திருவாளர் மானாமதுரை சேதுராமன் அவர்களின் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய சொற்பொழிவு நடந்தபோது மோகன் சென்றிருந்தார். சேதுராமனிடம் தனது எண்ணத்தை சொன்னபோது ₹501 எடுத்து தந்து மேலும் விவரங்களுக்கு அம்பத்தூர் இந்தியன் பேங்க் காலனி திரு விஜயேந்திரனை சந்தியுங்கள் என்றார். திரு விஜயும் பிருந்தாவனம் செய்வதற்கான இடங்களை சொல்லி தீநகர் மடத்தில் இருந்த பேஜாவர் மடம் சுவாமிகளிடம் மோகனை அழைத்துச் சென்றார். ஸ்ரீ சுவாமிகளும் மோகனின் பக்தியை கேட்டறிந்து பிரதிஷ்டைக்கு நாள் குறிக்க சொன்னார். 2/2/1998 அன்று ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டை என முடிவெடுக்கப்பட்டது. மோகனுக்கு திருமணமாகி 7 மாதங்கள் ஆன நிலையில் பிரதிஷ்டையாக இருந்தது. மீண்டும் பேஜாவர் மடம் சுவாமிகளை சென்று தரிசித்து நின்றபோது ஜனவரி 31, பிப்ரவரி 1, 2, 3 தேதிகளில் எல்லா வைபவங்களும் சிறப்புடன் நடைபெற ஆசியளிக்கிறேன். அந்த நேரம் மத்வ நவமியாய் இருப்பதால் ரெய்ச்சூரில் இருக்க வேண்டியிருப்பதால் வேறு ஸ்ரீகளையோ பண்டிதர்களையோ வைத்து பிரதிஷ்டை செய்யுங்கள் என்றார். திரு ரகுகண்ணாச்சாரியரை வைத்து பிரதிஷ்டை செய்கிறோம் சுவாமி என்றபோது ஸ்ரீ சுவாமிகள் நன்கு நடக்க ஆசி கூறினார். அதுபோன்றே பிராமண தோஷம் இருந்ததனால் அதை போக்கிக் கொள்ள மார்த்தாண்ட மகாராஜா
பிராமணர்களுக்கு தானமாக தந்த மகாதானபுரத்தில் கிராம சமுதாயத்திற்கு சொந்தமான இடத்தில் அக்ரஹாரத்தின் ஆரம்பத்தில் கிருஷ்ணர் கோயிலின் இடதுபுறத்தில் பிரதி வருஷம் விஜயதசமியில் பானாசுரன் வேட்டையாடியதை நிகழ்த்தி காட்ட நாலு கால் வெள்ளை குதிரையில் ஒய்யாரமாக குமரியிலிருந்து பவனி வந்து நிற்கும் வேட்டை மண்டபத்தின் அருகில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் மிகவும் ரம்யமாக பிரதிஷ்டையாகியது. ஏதோ ஒரே ஒரு பாராவில் மிக சுலுவாக பிருந்தாவன பிரதிஷ்டையாகியது என்று நான் எழுதிவிட்டேன். ஆனால் அதற்கு திரு மோகன் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. 1997 ஸ்ரீ ராகவேந்திரருக்கு எந்த வகையில் ஆலயம் அமைப்பது என்று வீட்டில் அமர்ந்து சிந்தித்த போது அதிலேயே மூழ்கிய போது மோகனுக்கு தன் எதிரே ஒரு மணி மண்டபம் தெரிந்தது. அதிலிருந்து ஸ்ரீ குருராஜர் இறங்கி வருவது தெரிந்தது. என்னப்பா மோகன், இன்னமும் என்ன யோசனை? செயலில் இருங்கு. நான் இங்கு வந்தமர தீர்மானித்த பின் இன்னமும் என்ன யோசனை? அடிக்கல் நாட்டு, நாளையே அடிக்கல் நாட்டு என்றதும் வாய் வார்த்தை வெளிப்பட கஷ்டப்பட்டு, சுவாமி போதிய பண வசதி இல்லை சுவாமி, எப்படி ஆரம்பிப்பது என்று கேட்டார். வரும், தானாக வரும், அவரவர்களாக கொண்டு வந்து தருவர். நீ எப்படி இருந்தாய் என்று நினைத்துப்பார். இப்படி வருவாய் என நினைத்தாயா என்ற போது மோகனுள் சேதுராமன் சொல்லியிருந்ததும் நினைவுக்கு வந்தது. உங்கள் ஊரில் மாத்வர்கள் இல்லையா, மத்வ சமாஜம் இல்லையா, இருந்தும் ஸ்மார்த்தனான உன்னை ஏன் குருராஜர் தேர்ந்தெடுத்தார் என்பதை சிந்தித்து சமர்த்தாக செயல்படு, சாமர்த்தியமாக செயல்படு. அது திருமணமான புதிது. மனைவி முன்பே அறிமுகமானவர் என்றாலும் சிலவற்றை தயங்கி தயங்கித்தான் கேட்க வேண்டியிருந்தது. அப்படி கேட்டு கேட்டு புது பெண்டாட்டியின் நகைகளை ஒவ்வொன்றாய் வாங்கி அடகு வைத்து பிருந்தாவனத்திற்கும் கட்டிடத்திற்கும் உபயோகித்து வந்தார். எப்போது திருப்பி தருவோம், எப்படி திருப்பி தருவோம் என்கின்ற உத்தரவாதம் ஏதுமின்றி எப்படியும் நம் ஆயுட்காலத்திற்குள் தந்துவிட மாட்டோமா என்கின்ற நம்பிக்கையில் அவற்றை செலவழித்து கட்டினார். வரும், தானாக வரும் என ராகவேந்திரர் சொன்னதன் அர்த்தம் நீ ஆரம்பி தொடர்ந்து வரும் என்பதை பின்னாளில் மோகன் பிரத்யக்ஷமாக உணர்ந்து கொண்டார். ஒன்றை செய்ய வேண்டும் என்று மோகன் நினைத்தால் போதும், சில சமயம் அந்த க்ஷணமே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நிறையவே இருக்கிறது. மகாதானபுரத்தில் பிரதிஷ்டைக்கு பின்னர் பல பல காரியங்கள் நடக்கவே முடியாது என்று இருந்த காரியங்கள் எல்லாம் மகாதானபுரத்திற்கு வந்து வேண்டிய போது, பலருக்கும் கை கூடிய போது, மோகனுக்கும் புவனாவிற்கும் தங்கள் ஆசையும் நிறைவேறாதா என்கின்ற ஆசை ஏற்பட்டது. தைராய்டு உபாதை, குழந்தை பிறப்பதில் சிக்கல் என்பது இருவருக்குமே தெரிந்திருந்தும் கூட ஏக்கம் யாரை விட்டது? ஆபரேஷன் செய்தால், மருத்துவம் செய்து கொண்டால் பலன் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என டாக்டர்கள் சொன்னதால் மாதா மாதம் இன்ஜெக்ஷன் மட்டுமின்றி திருச்செந்தூரில் தானே திருமணம் ஆயிற்று. அவரிடம் பிரார்த்தனை, முட்டு தட்டுதல், தேங்காய் உடைத்தல் பிரார்த்தனை என தொடர்ந்தது. வருடங்கள் நான்காயிற்று. கையில் இருந்த பணமும் சம்பாதிக்கும் பணமும் இதற்காகவே போயிற்று. இனி மருத்துவம் செய்து கொள்ள பணம் இல்லை என்கின்ற நிலை வந்தபோது புவனா ஸ்ரீ குருராஜரிடம் சண்டை பிடித்தார். குருராஜா, தினம் தினம் காலையில் 5 மணிக்கெல்லாம், மாதத்தில் சில நாட்கள் தவிர மற்ற நாட்கள் எல்லாம் நான் தானே வாசலில் நீர் தெளித்து கோலமிடுகிறேன். பிருந்தாவன வாசலையும் நான் தானே அலங்கரிக்கிறேன். உனது அபிஷேக பாத்திரங்களையும் நைவேத்திய பாத்திரங்களையும் நான் தானே அலம்புகிறேன். இதற்காகவெல்லாம் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் அருளக்கூடாதா என்று நான் கேட்கவில்லை. அப்படி கேட்பதும் தவறுதான். ஆனால் உங்களிடம் சீடர்களாய் உங்களுக்கு சேவகம் செய்து வந்தவர்கள் எல்லாம் அவரவர்களது குறையை உங்களிடம் சொன்னபோது நீங்கள் எப்படியெல்லாம் மகிமை புரிந்து அருளியிருப்பதை உங்கள் சரித்திரம் எடுத்துரைக்கிறதே. அந்த வகையில் உமக்கு சேவகம் செய்யும் எனக்கும் என் கணவருக்கும் உங்களை விட்டால் யார் இருக்கிறார்கள்? யாரிடம் சென்று இவ்வளவு உரிமையுடன் கேட்க முடியும்? இவ்வளவு நாள் போனதெல்லாம் போகட்டும். மாதா மாதம் 8000 ரூபாய் என்பது எங்களால் சமாளிக்க கூடிய தொகையா? இப்போது இந்த மாசம் கடைசி முயற்சியாக என் கை வளையல்களை அடகு வைத்து ஊசி போட்டுக் கொள்கிறேன். இதன் பிறகாவது என் உடல் உபாதையால் கருத்தரிப்பது இல்லாமல் இருக்கும் குறை நீங்கி நான் கருத்தரிக்க அருள வேண்டும். 1 மாதம் பொறுத்து பார்ப்பேன். பலன் இல்லையேல் உன்னை வந்து இனி பார்க்க மாட்டேன். உன் ஆராதனையில் கலந்து கொள்ள மாட்டேன். தினமும் கோலம் போட மாட்டேன் என்று தாரி தாரியாய் அழுது கொண்டே புவனா கோலம் போட்டு கொண்டிருந்தார். மோகனும் புவனாவும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டுதான் திருமணம் செய்து கொண்டனர். ஏதோ முன்பின் தெரியாமல் இருந்து திடீர் என்று இணைந்தவர்களும் இல்லை. ஒருவர் குறை இன்னொருவர் அறிந்து குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை
என்று துணிந்து மணந்து கொண்டவர்கள். ஆனால் இப்போது மற்றவர்களுக்கெல்லாம் அனுகிரகிக்கிறாயே, எங்களுக்கும் செய்யேன் என்று குருராஜரை சண்டை பிடிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. முடியாததையும் முடித்து வைக்கும் மகானாக மகாதானபுரம் குருராஜரை கண்ணார கண்டதனால், அவரிடம் முறையிட்டால் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வந்ததனால், 4 வருஷம் மருத்துவம் புரிந்தும் முடியாது போனதால் தான் அவரிடம் மன்றாடினார் புவனா. நம்மை விட மோசமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லும் குருராஜர், கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கும் குருராஜர், ஏன் நமது குறையை நீக்கக்கூடாது என்று திருமதி புவனா எண்ணியதில் தவறில்லைதானே? அதற்கு, அந்த பிரார்த்தனைக்கு, அந்த முறையீடலுக்கு கைமேல் பலன் இருந்தது. ஆம், புவனா அடுத்த மாதமே கருத்தரித்தார். நமக்கே இத்தனை பிரச்சனை இருக்கிறது, குழந்தை ஒரு குறையும் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று தம்பதியர் இருவரும் மனதுள் பிரார்த்தித்து வந்தனர். இதுதான் மனித மனம். முதலில் கருத்தரித்தால் போதும் என்பது கருத்தரித்த பின் நல்லபடியாய் குறையின்றி பிறக்க வேண்டும் என்றாகியது. இதுவும் நியாயம்தானே? புவனா தன்னால் முடியும் மட்டும் பிருந்தாவனத்திற்கு சேவை செய்து வந்தார். ஒரு நன்னாளில் தங்க விக்கிரகம் போல் அழகான ஆண் குழந்தையை புவனா ஈன்றெடுத்த போது இந்த உலகமே அவருக்கு மகிழ்ச்சியாக தெரிந்தது. இதைவிட வேறென்ன செல்வம் அவர்களுக்கு கிடைத்து விட போகிறது? அதாவது, இதற்கீடாய் உலகில் ஏதும் இல்லை என திரு மோகனுக்கு தோன்றியது. 22/2002 அவர்கள் வாழ்வில் குருராஜர் நிகழ்த்திய மிகப்பெரிய மகிமையன்றோ இது. ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியர் தனது ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருப்பது போல, திட பக்திக்கு ஈடு இணை இந்த வையகத்தில் ஏதும் இல்லையல்லவா? புவனா ஸ்ரீ ராகவேந்திரரிடம் விடாப்பிடியாக சண்டையிட்டு வேண்டினார் அல்லவா? அந்த மாதத்தில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன வளாகத்தில் ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர். கன்னியாகுமரியிலிருந்து 6 கிலோமீட்டர் வடக்கிலும், மகாதானபுரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் மேற்கிலும் மருந்துவாழ் மலை என்றொரு மலை இருக்கிறது. ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபு ராவணனின் மகன் இந்திரஜித்தின் நாகாஸ்திரத்தால் லக்ஷ்மணன் உட்பட வீரர்கள் அனைவரும் மயங்கி விழுந்தபோது, அவர்களை காக்க இமயமலைக்கு அப்பால் இருந்து சஞ்சீவி மலையை எடுத்து வருகையில் ஒரு சிறு பகுதி குமரி பகுதியில் விழுந்ததாகவும், ஔஷதங்கள் அடங்கிய மலையாதலால் அது மருந்துவாழ் மலை என அழைக்கப்படுவதாகவும் ஐதீகம். அதன் தொடர்பாய் சஞ்சீவி ராயனை 26/6/2001 அன்று பிரதிஷ்டை செய்த போது ஒரு 2 நிமிட நேரம் அடித்தது பாருங்கள் சூறாவளி. அப்பப்பா, வாயு பகவானின் சாநித்தியம் அங்கே இருப்பதை அறிவிக்க மருந்துவாழ் மலையிலிருந்து அந்த சூறை காற்று சரியான நேரத்திற்கு வந்து அடங்கியது. 6வது பாகத்தில் கூட எரையமங்கலத்தில் பூமி பூஜை போடுகையில் ஸ்ரீ சுஷுமீந்திரர் அமர்ந்திருந்த ஷாமியானா உட்பட அனைத்தும் பீத்து கொண்டு போகும்படி வாயு பகவான் ஆவேசமாய் சுழன்றடித்ததை எழுதியிருந்தேனே, நினைவிருக்கிறதல்லவா? சஞ்சீவி ராயர் வந்த பின்னர் திரு மோகன் தம்பதியருக்கு குழந்தை பிறந்ததால் சஞ்சீவ் என்றே அன்பு மகனை அழைத்து வருகின்றனர். இதன் பின்னர் 20/6/2003 அன்று ஸ்ரீ விஷ்ணு துர்கையும், 22/2/2005 அன்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரும், 1/2/2007 அன்று ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவன வளாகத்தில் எழுந்தருளியுள்ளனர். ஒவ்வொரு ஆலயம் எழுந்தபோதும் நிகழ்ந்த மகிமைகள் ஒவ்வொன்றும் நம்மை மெய்சிலிர்க்க வைப்பவை. எல்லாவற்றையும் விஸ்தாரமாக எழுத வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். பக்தர்கள் வாழ்வில் மகாதானபுரம் ஸ்ரீ ராகவேந்திரர் புரிந்துள்ள அற்புதங்களை நான் ஒவ்வொரு முறை அங்கே சென்ற போதும், அல்லது திரு மோகன் ஒவ்வொரு முறை சென்னைக்கு வரும்போதும், அல்லது நாங்கள் இருவரும் மந்திராலயத்தில் சந்தித்து கொள்ளும் போதும் நிறையவே பேசியிருக்கிறோம். அவை எல்லாவற்றையும் கூட எழுத வேண்டும் என்று எனக்கு ஆசைதான். ஆனால் இந்த நூலில் வேறு பல நிகழ்வுகளை எழுத வேண்டியிருப்பதால் அடுத்தடுத்த பாகங்களில் மேலும் சிலவற்றை எழுத முயற்சிக்கிறேன். ஏகாதசி தவிர மற்ற எல்லா தினங்களிலும் மந்திராலய மூல பிருந்தாவனத்தை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் உண்டு. மிருத்திகா பிருந்தாவனங்களில் ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனை மற்றும் சில விசேஷ நாட்களில் மட்டும் அன்னதானம் இருக்கும். ஆனால் மகாதானபுரத்திலோ பெயர் கேட்டாற்போல் ஒவ்வொரு வாரமும் வியாழனன்று திருவிழா போல் அன்னதானம் நடைபெற்று வருவது கண்கொள்ளா காட்சி.
முன்பு பழைய மோகனை கண்டு பயத்துடன் எழுந்து நின்றது போக, பக்குவப்பட்ட மோகனை கண்டு பயபக்தியுடன் எல்லோரும் எழுந்து நிற்பது மனம் நெகிழும் காட்சி. கடல் கடந்து செல்ல வேண்டும் என்று பகீரத பிரயத்னம் செய்த திரு மோகனின் புகழும் மகாதானபுர பிருந்தாவன மகிமையும் இதோ இப்போது கடல் கடந்து உலகமெல்லாம் இந்நூலின் மூலமும் பரவியிருப்பது உள்ளம் உவகை கொள்ளும் காட்சியல்லவா, மாட்சியல்லவா? திரு மோகனின் அன்றைய நிலை என்ன? ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் சாந்தம் ததும்பும் முகமும் கருணை பொழியும் விழிகளும் யாரையும் அன்பொழுக நடத்தும் பாங்கும் ஸ்ரீ ராகவேந்திர மோகன் என அன்போடு அனைவராலும் புகழப்படுவதும் சரியே என என்ன தோன்றுகிறது. குமரி முனையில் சூரிய உதய அஸ்தமனம் காண போகும்போது மகாதானபுரம் செல்லுங்கள். நற்சிந்தனைகளே என்னாலும் உதயமாகும், தீயவையெல்லாம் அஸ்தமனமாகும். மகாதானபுரம் கன்னியாகுமரியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்திலும் நாகர்கோயிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. பிரதான ரஸ்தாவிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் மகாதானபுரம் அமைந்துள்ளது. ஸ்ரீ ராகவேந்திரர் பூத உடலுடன் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு அநேக கிராமங்கள், நிலங்கள் என பலவும் தானமாக வந்தன. அவ்வளவு ஏன், மந்திராலயமும் தானமாக வந்ததுதானே. மார்த்தாண்ட மகாராஜா மகாதானமாக தந்த மகாதானபுரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் மிருத்திகா பிருந்தாவன ரூபியாய் வந்தது போல இன்னொரு இடத்திலும் சர்போஜி மகாராஜா ஒரு அக்ரஹாரத்தையே தானமாக தர அந்த சாமராவ அக்ரஹாரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் எழிலுருவாய் எழுந்தருளியிருக்கும் கோலம் மென்மையான இசையை கேட்பதை போன்ற சுகானுபவம் வாய்ந்தது. ஒவ்வொரு பாகத்திலும் என்னென்ன இடம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுவதும் அதற்கான ஆய்வுகளில் ஈடுபடுவதும் தான் என் வேலை. ஆனால் அவற்றுள் எவையெல்லாம் இடம்பெற வேண்டும் என தீர்மானிப்பது ஸ்ரீ குருராஜர் தான். ஆனாலும் சில அத்தியாயங்கள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என நானே குருராஜரிடம் பிரார்த்தித்துக் கொள்வேன். அப்படி இந்த 7 பாகத்தில் கட்டாயம் பிரசுரமாக வேண்டும் என நான் நினைத்த சில அத்தியாயங்களில் அடுத்து இடம்பெறும் 3 அத்தியாயங்களும் அடங்கும்.